ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாச மகிழ்ச்சி நதிக்கரைகளில் ஆழ்வார்கள் அவதரித்து எம்பெருமானின் குண சங்கீர்த்தனம் செய்து பக்தியை பரப்புவார்கள் என்றார். அதன்படியே துவாபர யுக இறுதி தொடங்கி ஆழ்வார்கள் தட்சிண தேசத்து ஆற்றங்கரைகளில் தோன்றினர். ஆழ்வார்களின் பக்தி பெருக்கின் வெளிப்பாடே அருளிச் செயல் என்று பிரசித்தமாக போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களுக்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய குருபரம்பரை ஒன்று நமக்கு இந்த அரும்பொருள்களை தொடர்ந்து உபதேசித்து வருகிறது. இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு தெளிவான மற்றும் விரிவான உரைகள் எழுதியுள்ளனர். இவையே நாம் படித்து பகவத் விஷயத்தில் மூழ்குவதற்காக நமக்கு அவர்கள் விட்டு சென்ற பெரும் செல்வம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய குருபரம்பரையின் வரிசையில் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நம்பிள்ளை அவர்கள். திருமங்கை ஆழ்வாரின் அவதார மாதமும் நட்சத்திரமுமான கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்பூர் என்ற கிராமத்தில் வரதராஜன் என்ற திருநாமத்தோடு திருவவதாரம் செய்தவர்தான் பிற்காலத்தில் நம்பிள்ளை என்று பிரசித்தமானார். இவர் 12 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருக்கலிகன்றிதாசர், கலிவைரிதாசர், லோகாச்சாரியர், சூக்தி மகார்ணவர் மற்றும் உலகாசிரியர் என்ற திருநாமங்களும் இவருக்கு உண்டு. இவருடைய ஆச்சாரியன் நஞ்சீயர், சிஷ்யர்கள் வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, பின்பழகிய பெருமாள் ஜீயர், ஈயுண்ணி மாதவப் பெருமாள், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் மற்றும் பலர். இவர் அருளிச் செய்தவை திருவாய்மொழி 36,000 படி ஈடு வியாக்கியானம், கண்ணினுன் சிறுத்தாம்பு வியாக்கியானம், திருவந்தாதி வியாக்கியானங்கள், திருவிருத்தம் வியாக்கியானம். நம்பிள்ளையின் அவதாரம் பற்றி ஒரு விசேஷம் உண்டு. திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களின் அர்த்தங்களை திருக்கண்ணமங்கை பெருமாள் கலியனிடமிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். அதனால் கலியனே நம்பிள்ளையாக அவதரித்து திருக்கண்ணமங்கை பெருமாள் நம்பிள்ளையின் சிஷ்யனான பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்து அருளிச் செயலின் அனைத்து விசேஷார்த்தங்களையும் கற்றுக்கொண்டார் என்று கூறுவார்கள். நம்பிள்ளையின் ஆச்சாரியன் நஞ்சீயர் திருவாய்மொழிக்கு உரை எழுதி கொண்டிருந்தார். அதனை ஏடுபடுத்த அழகான கையெழுத்துடன் எழுதக்கூடியவரை தேடிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கு அப்பொழுது அறிமுகமானவர்தான் வரதராஜன். நஞ்சீயருக்கு வரதரின் கையெழுத்து பிடித்து போக அவரை தம் சீடராக்கிக் கொண்டார். திருவாய்மொழி உரையை வரதருக்கு கற்றுக் கொடுத்து தான் எழுதி வைத்திருந்த ஓலைச்சுவடியின் மூல பிரதியையும் வரதரிடம் கொடுத்து அதனை அவரின் கை வண்ணத்தில் ஏடுபடுத்தி கொண்டு வரும்படி சொல்லி அனுப்பினார். வரதர் சுவடிகள் அடங்கிய கட்டை எடுத்துக்கொண்டு காவிரி ஆற்றினை கடந்து அக்கரையை அடைய ஆற்றில் இறங்கினார். அப்பொழுது திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வரதருக்கு நன்கு நீந்தத் தெரியும். அவர் ஓலைக்கட்டையை தம் திருமுடியில் கட்டிக்கொண்டு நீந்தினார். ஆனால் வெள்ளப்பெருக்கின் ஓட்டத்தில் அவருடைய திருமுடியில் கட்டப்பட்டிருந்த மூலப்பிரதி நழுவி விழுந்து அதை வெள்ளம் அடித்துச் சென்றது. இதனால் மிக்க துயரமுற்ற வரதர் புலம்பியபடியே கரையை கடந்து மறுபக்கம் வந்தார். பிறகு தன் மனதை தேற்றிக்கொண்டு ஆச்சாரியனிடம் தாம் கற்று தன் மனதில் நிறுத்தி கொண்டதை நினைவில் கொண்டார். எம்பெருமானின் அருளை வேண்டினார். தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தில் வல்லுநராக இருந்தபடியால் பொருந்தக்கூடிய இடத்தில் சில நல்ல அர்த்தங்களை சேர்த்து அவ்வுரைகளை எழுதி முடித்து அதனை நஞ்சீயரிடம் கொண்டு சமர்ப்பித்தார். இதனை படித்து பார்த்த நஞ்சீயர் தாம் கற்றுக் கொடுத்ததை விட மிகச்சிறப்பாக திருவாய்மொழி உரை இருப்பதைக் கண்டு மிகவும் பரவசப்பட்டு மனம் குளிர்ந்து வரதரை பாராட்டினார். வரதரும் நடந்த சம்பவங்களை நஞ்சீயரிடம் கூற மிக பூரிப்புடன் நீர் நம்பிள்ளையோ என்று ஆற தழுவிக்கொண்டார். அது முதல் நம்பிள்ளை என்ற பெயரே பிரசித்தமானது. நம்பிள்ளைக்கு 2 தேவியர்கள் எழுந்தருளியிருந்தனர். அவர்களில் பெரிய தேவிகளை பார்த்து நம்பிள்ளை அவர் தம்மை எவ்வாறாக கொண்டுள்ளார் என்று கேட்க, அதற்கு பெரிய தேவிகள் தாம் நம்பிள்ளையை எம்பெருமானின் திருவவதாரமாகவும் தனக்கு ஆச்சாரியனாகவும் கொண்டுள்ளதாக சாதித்தார். இதனை கேட்ட நம்பிள்ளை திருவுள்ளம் மகிழ்ந்து பெரிய தேவிகளை ததியாராதனை கைங்கரியத்தில் ஈடுபடுமாறு கூறினார். பின்னர் நம்பிள்ளை இதே கேள்வியை தனது இளைய தேவிகளை கேட்க அவர் தாம் நம்பிள்ளையை தனது கணவராக கொண்டுள்ளதாக கூறினார்.
அதற்கு நம்பிள்ளை அவரை பெரிய தேவிகளுக்கு உதவியாக இருந்து தினமும் ஸ்ரீ விஷ்ணவர்களின் சேஷத்தை உண்டு வருமாறு பணித்தார். இதனால் சிறிய தேவிகளுக்கு நிஷ்டை பெருகி தனது சரீர சம்பந்தமான கணவன் மனைவி என்ற எண்ணத்தில் இருந்து ஆச்சாரியின் சிஷ்யே என்ற எண்ணம் மேலோங்கும் என்று சாதித்தார். இவர் தன் சிஷ்யர்களுக்கு நல்ல உபதேசங்களையும் அறிவுரைகளையும் வழங்கிய தருணங்கள் அதிகம் உள்ளன. நம்பிள்ளையின் திருமாளிகைக்கு அடுத்த அகத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பெண்மணி வசித்து வந்தார். அவ்வம்மையாரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், நீர் உமது இடத்தையும் நம்பிள்ளையிடம் சமர்ப்பித்தால் பெரியதான நம்பிள்ளையின் கோஷ்டி எழுந்தருளுவதற்கு உதவியாக இருக்கும் என்று விண்ணப்பித்தார். அவ்வம்மையார் முதலில் சற்று தயங்கினாலும் பின்னர் நம்பிள்ளையிடத்தே சென்று, நாம் உமக்கு இந்த இடத்தை சமர்ப்பிக்கிறோம், தேவரீர் அடியேனுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு இடமருளி ஒரு சீட்டு எழுதி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஆச்சாரியன் மீது அவர் வைத்துள்ள நம்பிக்கையை மிகவும் உகந்த நம்பிள்ளை இவருக்கு இந்த வருஷம் இந்த மாதம் இந்த திதி திருக்கலிகன்றி தாசனான நாம் பரமபதத்தில் ஒரு இடம் எழுதி கொடுத்துள்ளோம், அனைத்து உலகிற்கும் எமக்கும் பெருமாளான ஸ்ரீவைகுண்டநாதன் இதை அருள வேண்டும் என்று சீட்டு எழுதி கொடுக்க அவ்வம்மையார் அன்றைக்கு மூன்றாம் நாள் திருநாடு எழுந்தருளினார். ஒருமுறை நம்பிள்ளை தன் சிஷ்யர்களோடு திருவள்ளரையில் இருந்து திருவரங்கத்திற்கு பரிசலில் திரும்பிக் கொண்டிருக்க காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது பரிசல் ஓட்டி யாரேனும் ஒருவர் கீழே குதித்தால்தான் படகு கவிழாது என்று கூறிவிட்டான். உடனே அங்கிருந்த ஒரு அம்மையார் பரிசல் விடுவானை கண்டு, கண் போன்ற நம்பிள்ளையை பத்திரமாக கரை சேர்த்துவிடு என்று கூறி குதித்தார். இதனை கண்ட நம்பிள்ளை ஒரு ஆத்மா தட்டு போயிற்றே என்று மிகவும் வருந்தினார். கரை சேர்ந்த பின்னர் அந்த அம்மையாரின் குரல் கேட்க அந்த அம்மையாரும் நம்பிள்ளையிடத்தே தண்டன் சமர்ப்பிவித்து, ஒரு மேடாய் இருந்து நம்மை ரட்சித்தீர் என்று கண்ணீர் மல்க கூறினார். இதை கேட்ட நம்பிள்ளை, உமது நம்பிக்கை அதுவாயின் அப்படியும் ஆகலாம் என்று சாதித்தார். இதிலிருந்து நாம் உணர வேண்டியது யாதெனில், உயிரை விட நேர்ந்தாலும் ஆச்சாரியனுக்கு அடிமை செய்தலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதுதான். மிக இக்கட்டான நிலைமைகளிலிருந்து சிஷ்யர்களை ஆச்சாரியன் காப்பதையும் இது மூலமாக வெளிப்படுத்தினார். ஒரு முறை பாண்டிய நாட்டில் இருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்பிள்ளையிடத்தில் வந்து தங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் சாரத்தை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அதற்கு நம்பிள்ளை கடற்கரையை நினைத்திருக்க சொன்னார். இதை கேட்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குழப்பமடைந்தார்கள். அப்பொழுது நம்பிள்ளை கூறுகிறார், ராவணனோடு போரிடுவதற்கு முன் சேதுக்கரையில் ஸ்ரீராமன் குடில் அமைத்து தங்கியிருந்து கொண்டிருக்கையில் சுற்றி குரங்குகள் பாதுகாத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் களைப்பால் ஒரு சமயம் குரங்குகள் உறங்க சக்கரவர்த்தி திருமகனார் தான் சென்று பாதுகாப்பிற்கு எழுந்தருளினார். இதனால் நாம் உறங்கும் வேளையிலும் காக்கும் எம்பெருமான் நம்மை உறங்காத வேளைகளிலும் காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற உறுதியோடு நாம் நம்மை காத்துக் கொள்ளுதலை தவிர்த்தல் வேண்டும் என்று சாதித்தார் நம்பிள்ளை. ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளையின் காலக்ஷேபம் மிகவும் விசேஷமானது. பெரிய பெருமாள் திருப்பாதங்கள் நீட்டிக் கொண்டிருக்கும் கிழக்கு திசை திருச்சுற்றிலே எழுந்தருளியிருந்து காலக்ஷேபம் சாதித்து வந்தார் நம்பிள்ளை. அதனால்தான் இன்றளவும் நாம் சன்னதியை விட்டு வெளியே வந்தவுடன் இவ்விடத்திற்கு நமது பிரணாமங்களை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். நம்பிள்ளையின் காலக்ஷேபத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மிகுதியால் பெரிய பெருமாள் தனது அர்ச்சா நிலையை கலைத்து எழுந்து நின்றாராம். சன்னதியின் திருவிளக்குகளை கண்காணிக்கும் கைங்கரியத்தை செய்து வந்தவரான திருவிளக்கு பிச்சன் என்பவர் இதனை கண்டு அர்ச்சை நிலையை தாம் கலைத்தல் ஆகாது என்று கூறி பெரிய பெருமாளை திருவனந்தாழ்வான் மீது கிடக்குமாறு வேண்டிக் கொண்டாராம். திருவரங்கத்தில் நம்பெருமாள் சன்னதியில் நடக்கும் இவரின் காலக்ஷேப பேருரைகளை கேட்க பெருமளவில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தை கண்டு, இது நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ என்று அக்காலத்தில் மக்கள் வியப்பார்களாம். அரங்க நகரப்பன் தனது நடை அழகால் அடியார்களை ஈர்த்தான். அவ்வாறே நம்பிள்ளை தனது ஊரே அழகால் அடியார்களை ஈர்த்து 95 ஆண்டுகள் வாழ்ந்து ஸ்ரீரங்கத்திலேயே பரமபதமடைந்தார். To watch more videos, subscribe button ஐயும் bell button ஐயும் press செய்து கொள்ளுங்கள்.